അലഹമില്ലാ വസ്വലാ ത് വസാം അല നബീഹു മസ്ല മുഹമ്മദിൻ വബാരിക് വസ്ലീം അലൈഹി അമ്മാബാദ് കണ്യത്തക്കും മര്യാദയ്ക്ക് അൻബിൻ സഹോദര സഹോദരികളേ ഹജ്ജുടിയ മാതത്തിൽ കാലത്തിൽ ഇരുന്ന് കൊണ്ടിരിക്കുന്നോം ഹജ്ജുക്കാ വേണ്ടി മക്കൾ പുറപ്പെട്ടു കൊണ്ടിരിക്ക யாருக்கெல்லாம் இவ்வருடம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நாடி இருக்கிறானோ நசீபாகி இருக்கிறானோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜு நசீபாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் ஹஜ்ஜு யாருக்கு கடமை என்று சொன்னால் ஹஜ்ஜு அனைவருக்கும் கடமையான ஒரு கடமை அல்ல பொதுவாக சொல்லப்போனால் ஹஜ்ஜு மாத்திரமல்ல இஸ்லாத்தினுடைய அனைத்து வகையான கடமைகளை பார்க்கும் பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது தொழுகையை பொறுத்தவரையில் சுத்தமற்றவர்களுக்கு தொழுகை கடமை இல்லை ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவளுடைய மாதவிடாய் காலத்தில் அவளுக்கு தொழ முடியாது இதே போன்று ஏழைகளுக்கு ஜக்காத்து கடமையாக மாட்டாது பிரயாணிகளுக்கு நோயாளிகளுக்கு நோன்பு கடமையாக மாட்டாது இதே போன்று ஹஜ்ஜுடைய கடமைக்கும் அல்லாஹ் சுகானு ஆலா மணிஷ்ததா இலேஹி சபீலா அந்த ஹஜ்ஜுடைய கர்மங்களை தானாக சுயமாக செய்து கொள்ள யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஹஜ்ஜி கடமை என்ற சட்டத்தை குரானினூடாகவே அல்லா சுலானலா எங்களுக்கு சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையில் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஹஜ்ஜி செய்வதற்கு கடமையாகுவதற்கு மூணு நிபந்தனைகள் இருக்கிறது முதலாவது நிபந்தனை தேக ஆரோக்கியத்துடன் சேர்ந்த ஆரோக்கியமான செல்வ நிலையும் இருக்க வேண்டும் தேக ஆரோக்கியம் இருக்க வேண்டும் சுயமாக ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜுடைய கடமைகளை கர்மங்களை அமல்களை சுயமாக செய்து கொள்வதற்குரிய தேக ஆரோக்கியம் பெற்ற நிலையில் யாரிடத்திலும் யாசிக்காமல் யாரிடத்திலும் கை நீட்டாமல் யாருக்கு முன்னாலும் இழிவாகாமல் சுயமாக செலவழிக்கக்கூடிய செல்வமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் ஹஜ்ஜு கடமை என்பதை குரான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது எனவே ஹெல்த்தும் இருக்க வேண்டும் வெல்த்தும் இருக்க வேண்டும் ஹெல்த்தும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் வெல்த்தும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் இந்த காலத்தில் ஹஜ்ஜு செய்வதற்கு ஒருவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறதோ அந்த பணத்துடன் அவருடைய காலம் ஹஜ்ஜுடைய காலத்தை முடிவு பெறும் வரைக்கும் அவருடைய குடும்ப செலவுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறதோ அதுகும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் தான் ஹஜ்ஜு கடமை இரண்டாவது ஹஜ்ஜு கடமையாக இருக்கிற மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றுதான் தான் அந்த பயணத்தை ஆரம்பித்து முடித்து வரும் வரைக்கும் அவருடைய பிரயாணம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் அச்சம் தீர்ந்த பயமற்ற உயிருக்கு ஆபத்துக்கள் இல்லாத உடைமைகளுக்கு ஆபத்துக்கள் இல்லாத ஒரு பயணமாக அந்த பயணம் அமையும் என்றிருந்தால்தான் அவருக்கு ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பிக்க முடியும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் படகுகளில் பயணம் செய்யக்கூடியவர்கள் அல்லது தரை மார்க்கமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த பயணத்தில் ஆபத்துக்கள் இருக்கிறது மிருகங்களால் ஆபத்துக்கள் வரலாம் அல்லது கடல் கொந்தளிப்பு மிகவும் ஆபத்தாக இருக்கிறது கடலில் பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட நிலையில் பயணம் செய்தால் கஷ்டங்கள் ஏற்படலாம் அல்லது தரைமார்க்கமாக போகக்கூடியவர்கள் வழிப்போக்கர்கள் இடையிலிருந்து வழிமறைத்து அவர்கள் இப்படிப்பட்ட அட்டகாசங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய தகவல்கள் கிடைத்து விட்டது அல்லது இப்பொழுது நாங்கள் ஒரு ஊரை நாட்டை கடந்துதான் பயணம் செய்ய வேண்டும் அந்த ஆகாய மார்க்கமாக போகக்கூடிய விமானங்களை எல்லாம் அங்கிருக்கக்கூடியவர்கள் வீழ்த்துகிறார்கள் தாக்குகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அச்சுறுத்தல்கள் இருக்கும் பொழுது ஹஜ்ஜுடிய பயணம் எங்களுக்கு ஆகமாக்கப்பட்ட பயணம் அல்ல உயிராகத்தற்ற உடைமைகளுக்காக தற்ற ஒரு அச்சம் தீர்ந்த பயணமாக அந்த பயணம் இருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு நிபந்தனை தான் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பெண்களுக்கு பிரத்யேகமான ஒரு கட்டுப்பாடு அவர்களுக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு அவரிடத்தில் பணம் இருந்தால் மாத்திரம் போதாது அவர்களுக்கு ஒரு மகரமான ஒரு ஆண் துணையும் தேவை ஒரு பெண் ஹஜ்ஜு செய்வதற்கு ஒரு ஆண் துணையும் தேவை இது நாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விடியம் இந்த நாட்டு ச நாட்டில் அல்ல ஹஜ்ஜி முகவர்கள் இதை சொல்லுவார்கள் எனவே ஒரு சகோதரன் குழந்தை அல்லது கணவன் அல்லது பெற்றோர்கள் தகப்பன் என்று சொல்லி ஒரு ஆண் துணை தனக்கு மகரமான ஒரு ஆண் துணையுடன் சேர்ந்து தான் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும் பெண்களுடன் சேர்ந்து ஒரு பெண் ஹஜ்ஜிக்கு போவது ஃபிகுடிய கித்தாபுகளில் அதற்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் நடைமுறை பிரச்சனைகள் அங்கே ஏராளம் இருக்கிறது உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு குரூப்பில் நீங்கள் சேர்ந்து ஹஜ்ஜிக்கு போகிறீங்க ஒரு பெண் ஒரு குரு பெரிய ஒரு குரூப்பில் ஐம்பது பேர் கொண்ட ஒரு பெண் பெண்களுடன் சேர்ந்து ஹஜ்ஜிக்கு போகிறீங்க ஆனால் ஹஜ்ஜிக்கு போய் அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஒரு மரணம் ஒரு நோய் ஒரு வைத்தியசாலையில் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுவிட்டால் அங்கே அந்த பெண்ணை பராமரிப்பதற்கு அந்த பெண்ணுக்கு தேவையான கர்மங்களை செய்வதற்கு அங்கே பெண்கள் முன்வரமாட்டார்கள் அப்போ மகரம் இல்லாத ஆண்களுடைய சம்பந்தங்கள் அங்கே அவர்களுடைய அவர்களுடைய அரவணைப்புகள் அங்கே தேவைப்படும் இப்படிப்பட்ட அசோகரியங்களுக்கு இந்த பெண்கள் முகம் கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் பல வகையான சிக்கல்கள் ஏற்படும் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஹஜ்ஜுடைய கடமையை பொறுத்தவரையில் அது வெறுமனி ஒரு ஐந்து ஆறு நாள் கொண்ட கடமையாக இருந்த அமலாக இருந்தாலும் எங்களுடைய நாட்டிலிருந்து போகக்கூடியவர்கள் ஒரு மாத காலம் ஹஜ்ஜுடைய பயணம் அது அப்படித்தான் அரசாங்கமும் சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கமும் அதை பிளான் பண்ணியிருக்கிறார்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் எனவே மிக வினயமாக சொல்லிக் கொள்கின்றேன் இந்த மூன்று நிபந்தனைகளும் யாருக்கு பூர்த்தியாகி விட்டதோ அவர்களுக்கு தான் ஹஜ்ஜை அல்லாஹ் அல்லா எனக்கும் உங்களுக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜை நசீபாக்குவானாக நெட்வொர்க்